இன்னைக்கு நம்ம காஞ்சூ ஸ்டிப்ஸ் சார்பாக நான் எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேன். நான் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி, ஜாய்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். இது வந்து ஒரு குட்டி மெசேஜோடு நான் சொல்ல போகிறேன். எப்பவுமே ஒரு கோட் சொல்லுவாங்க, தி அப்பர் ஹேண்ட் இஸ் பெட்டர் தேன் த லோவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் ஹேண்ட்னால் நம்ம வந்து இந்த சேரிட்டிக்காக நம்ம எவ்வளோ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு குட்டி மெசேஜ் சொல்ல போகிறேன். நான் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸ்ஸு, இந்த ஃபுட்டு வாங்கும்போது, வெளியில் ஃபுட் வாங்கும்போது நமக்கு ஃபுட் பேக் பண்ணி வர பாக்ஸ், இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். நான் இந்த மாதிரி குட்டி பாக்ஸஸ்ஸு எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். மார்னிங் வந்து நான் ஆஃபீஸ் போகும்போது இட்லி அப்படி இருந்ததுன்னா நான் வந்து இட்லி வந்து இன்னொரு செட்டு ஒரு நாலு இட்லி எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணிக்குவேன். இட்லி, இந்த சட்னி அந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுக்குவேன். நம்ம போகும்போது, ஆஃபீஸ்க்கு போகும்போது என்னாகும், அந்த சிக்னலில் அந்த மாதிரி இடத்துலலாம் பிச்சை கேட்க வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு மீல் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இட்லி பேக் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வெரைட்டி ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெரைட்டி ரைஸ் கூட ஒரு ரெண்டு கை போட்டு பேக் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி பண்ணுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது நம்மளால் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டு சிக்னலில் பிச்சை கேட்குறவங்களுக்கு வந்து இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீல் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அன்றைக்கி நாள் பூரா உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் நிற்கும். எல்லாருமே செய்வீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2022.